அவள் தேவடியாள் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சாதாரணமா இருந்த பார்த்த அதே வார்த்தையை இப்ப நீ தேவடியான்னு சொன்னா வந்து தப்பா போயிருந்தா அது என்ன, அது எந்த விதமான ஒரு கலாச்சாரம் திருப்பினே தெரியல. எல்லாரும் யூஸ் பண்ற வார்த்தை இப்போ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு யாரை சந்திக்க போறோம்னா, போன வருஷம் எண்டில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே வந்து ஒரு ஓடிடி தளங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்ற 2 ப்ராஜெக்டுகளுக்கு முக்கியமான எழுத்தாளர், ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து அவர் கிரியேட்டர் ரைட்டர், இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து எழுத்தாளர் அவர் ஜெயச்சந்திர அஸ்மி. குறும்படங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய முத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு தேர்ந்த திரைக்கதை எழுத்தாளராகவும் அவர் கிரியேட்டராகவும் உருவாகியிருக்காரு. வணக்கம். வணக்கம் வணக்கம் அஸ்மி. எனக்கு வந்து உங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, உங்களுடைய முதல் குறும்படத்துலேருந்து எனக்கு ஒரு தேங்க்ஸ் கார்டு வந்துகிட்டே இருந்தது ஒவ்வொரு படத்துலையும். ஸோ ஒரு குறும்படத்துலேருந்து சின்னதாக ஒரு அமைச்சூரான ஒரு இதுலேருந்து ஆரம்பித்து ஒரு நல்ல தரமான இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்லாம் கலந்துக்கூடிய பிரியாணி, ஸ்வீட் பிரியாணி, ஸ்வீட் பிரியாணியுடைய சிறிய படம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு பெரிய பாய்ச்சலாக நீங்கள் வந்து ஒரு வெப்சீரிஸில் திரைக்கதை வசனம் எழுதுனீங்க லேபிள். ஸோ அதோட அனுபவத்தை சொல்லுங்கள், எப்படி அது உருவாச்சு, எதனால் அது உருவாச்சு? ஆனால் இப்போ லேபிள் வந்து ஆக்சுவலாக எனக்கு தனியாக ரைட்டராக வரணுன்ற இன்டென்ஷன் இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் சின்ன ரம்சாம் சாரோட அசோசியேட் படம் டைரக்ட் பண்ணுறது தான் என்னோடய ஆசை, கனவு. அருண்ராஜா காமராஜ் தான் எனக்கு முன்னாடியே ரொம்ப நெருங்கிய நண்பர், பல வருஷமாக நண்பர். அவர் வந்து திடீர்னு கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரைட்டராக வரணும், திரைக்கதை வசனம் சொல்லி கூப்பிட்டாரு. அப்போது நான் டவுட்டில் தான் உள்ளே போனேன். எனக்கு ஆனால் அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால அவருக்காக தான் அந்த ப்ராஜெக்ட் உள்ளே போனது. உள்ளே போகும்போது அவங்க அவர் வந்து கிரவுண்ட் ஒர்க் அடிக்கடி நிறைய பண்ணக்கூடிய ஆள். அப்படி ஒரு வேறு ப்ராஜெக்ட்டுக்காக கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணும்போது சில சம்பவங்கள் சில இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் லேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்டை பிடிச்சிருக்காரு. அதை பற்றி பேசிக்காக அவங்க வச்சுருந்த மெட்டீரியல் பற்றி சொன்னாங்க, அதை கொடுத்தாங்க. எனக்கு அந்த லேபிள்ன்ற உலகமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி போக 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 அப்படி பிடிச்சி உள்ள போனது தான் லேபிளுடைய லேபிளில் ரைட்டராக உள்ள நுழைஞ்சது. அப்படி தான் அவருக்காக தான் உள்ளே போச்சு, அப்படி தான் உள்ளே போச்சு. நான் சொன்ன மாதிரி உள்ளே போகும்போது அந்த வேர்ல்டு வந்து எனக்கு லேபிள் ஒன்று இருக்குன்னு தெரியும். நமக்கு முன்னாடி நண்பர்கள் இருக்காங்க, வடசனை மாதிரி படங்கள்லையும் லேபிள்ன்றதை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் ஆனால் அதில் நம்ம நினச்சதை தாண்டி பல லேயர்ஸ் இருக்குன்றது உள்ளே ட்ராவல் பண்ணும்போது புரிஞ்சிச்சு. அது எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மைண்டில் ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணும்ல, அந்த டைம்லேயே இது வந்து இந்த பெரிய வேர்ல்டாக இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிச்சு. அது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அப்படி தான் லேபிளோட ஒர்க் ஆரம்பிச்சு. ஏன்னா இப்போ ஒரு லேபிள் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அதை சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒருத்தர் வந்து இதுதான் நீ அப்படின்னு முத்திரை குத்துறதுன்றது வந்து எவ்வளோ பெரிய வழி மிகுந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த வழியை கடந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்க சுற்றுச்சூழலை பொறுத்து வந்திருப்பாங்க. இது வந்து வட சென்னை ஏரியாவில் இருக்கிற விஷயம் பேசுது, கேங்ஸ்டர்ஸ் பற்றி பேசுது, அவங்களுடைய ஃபேண்டஸியான வாழ்க்கையை பற்றி பேசுது, அந்த ஃபேண்டஸியை பார்த்து உள்ளே போகிறவங்களை பற்றி பேசுது. இப்போது இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு 100 படங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற வெப்சீரியஸ் காலகட்டத்தில் வந்து ஏகப்பட்ட கண்டென்ட்டுகள் வந்து இதை குவிஞ்சு கிடக்குது. இப்போ இதிலேருந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து படத்தில் பார்த்தது இந்த விஷயம்னா, ஒரு இளைஞர்கள் அதன் பால் ஈர்க்கிற விஷயம் வந்து ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பசங்களுக்கான பணம் வசதி, முதல்ல பைக் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, இது வந்து நிறைய இதில் வந்து பெருசாக ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அது வந்து ரவுடி ஆறுதுன்றது கெத்து அப்படின்றது காட்டுறது வேறு, பட் அதோடைய லக்ஸரி இருக்குல்ல அது வந்து காட்டினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருந்தீங்க, முக்கியமான விஷயம். ஆனால் இதில் குறை சொல்கிற விஷயமா யோசிச்சிங்கன்னா சில டெம்ப்ளேட் விஷயம் இருந்துச்சு. அந்த இதை தவிர்க்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்களா, இல்லை இது இருந்தாலும் இதுக்கு இதுதான் அப்படின்னு இருந்தீங்க? ஆனால் இப்போ சில பல விமர்சனங்களும் வந்ததுன்னு சொல்கிறேன் நான். சில பேர் பாடலை மென்ஷன் பண்ணாங்க, அந்த ஹீரோயினோட ட்ராக் மென்ஷன். ஆமாம், அது பாடல் வந்து இந்த படத்துக்கு இந்த கதைக்கு தேவையில்லை, அந்த மாதிரி விஷயம் மென்ஷன் பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியல, பல காரணங்களால் தவிர்க்க முடியல. அதை தாண்டி ரைட்டிங்கில் வந்து டெம்ப்ளேட்டான நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்றதுல கான்சியஸாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அடையாளத்தை உடைக்கிறது தான் இதோடைய இன்டென்ஷனே கூட. இதுலயே 2 விதமான லேபிள் பத்தி சொல்றோம். ஆரம்பத்திலே வந்து இப்ப நீனா இப்படிதான் முத்திரை குத்துவாங்க இல்லையா, அதை நம்ம வழக்கமா லேபிள் தான் சொல்லுவோம், அந்த லேபிளை பத்தி வரும். அந்த வடசன்ல இந்த ரவுடிசம்லயும் லேபிள்ன்ற ஒரு டேர்ம் இருக்கு, அது ரெண்டுமே இதுல வந்துட்டே இருக்கும். ஸோ அதை நோக்கி போற படம் இதுவும் அந்த அடையாளத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கும். ஏன்னா வடசென்னைக்கு போய் நம்ம கிரவுண்ட் ஒர்க்னாலே அந்த மக்களே என்ன கேட்கறாங்கன்னா, என்ன எங்களை பத்தி ஒரு கேங்ஸ்டர் படமா அப்படிதானே எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க.
ஸோ அது ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ இல்லை அது உடைக்கிற படம் தான் அப்படின்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா முதல் எபிசோட்ல இருந்து கடைசி எபிசோடு வரைக்கும் எல்லா எபிசோட்லயும் ஏதாவது ஒரு கேரக்டர் அந்த லேபிளுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கும். அது அம்மா கேரக்டரா இருக்கலாம், அக்கா, அப்பா கேரக்டர், அந்த கால் இல்லாத ஒருத்தர் வருவாரு, ஏதோ ஒரு கேரக்டர், ஏதோ ஒரு விதத்துல ஒரு விதத்துல வந்து அந்த கால் இல்லாத கேரக்டர் வந்து ஒரு காலத்துல லேபிளா இருந்தவர் இருந்தவர் அவர் அவருடைய கொடுமையை பத்தி சொல்றது எஸ்டாப்ளிஷ் பண்றது சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த வீராவுடைய அம்மா பேசுவாங்க, அவங்க அப்பாவும் லேபிள் இருந்தவர் தான். ஏதோ ஒரு வகையில லேபிள் தப்பு, லேபிள் வந்து நமக்கு நெகட்டிவான விஷயன்றது சொல்லிக்கிட்டே வரும். இதுலலாம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அந்த மாதிரி விஷயத்தில் டெம்ப்ளேட்டாக சில காட்சிகளை வைக்கக்கூடாதுன்னே எழுத்துலேயே தவிர்த்துச்சு. உதாரணமாக அந்த வீராவுடைய காதலி கோமதி வந்து கல்யாணம் பண்ணிட்டு நான் அவனை திருத்திக்கிறேன் அப்படி சொல்லும்போது அவங்க அம்மா கேட்பாங்க, என் திருத்தர் தான் புறப்படுத்த வந்தியா நீ, உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னா. அதுலலாம் அந்த டெம்ப்ளேட்டை உடைக்கணுன்றதான் இன்டென்ஷனாக இருந்தோம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி கமர்ஷியலான நோக்கில் வச்ச சில விஷயங்களுக்கு வந்து விமர்சனங்கள் வருது. பட் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது அதுக்கு நான் இல்லை என்னன்னா, இப்போ நானே உங்களுக்கு வந்து முன்னாடி நம்ம பேசும்போது சொல்லியிருக்கேன், வட சென்னையை பற்றி படம் எடுக்கிறீங்க, ரவுடியசத்தை பற்றி படம் எடுக்கிறீங்க, படம் ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட ரவுடியசம் கேங்ஸ்டர்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுற விஷயமா இருக்குது. அதுலேருந்து ஒருத்தனையே ஒருத்த மட்டும்தான் எதிர்த்து போராடிட்டு இருக்கான். இது வந்து எல்லா சீன்லையும் கடைசியில் வந்து இதெல்லாம் கெட்டதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் படுத்தே தவிர, இது ஏன் வந்து நடுவுலேருந்தே இன்னொரு பேரலாக அவரை கதை சொல்லியிருக்க முடியாதான்னு கேட்டேன் இல்லையா? இப்போ அதில் ஒரு விஷயம் நான் வந்து ஸ்ட்ராங்காக பார்த்தது ஜெய்யோட கேரக்டர். ஜெய்யோட கேரக்டர் வந்து எந்த காரணமும் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து வன்முறையாக கையாளாமல் ஒரு கேரக்டர் வந்து, ஏன்னா ஒரு ஹீரோவாக வரும்பொழுது ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணுறோம், அது ஒரு ஒரு ஆக்ஷன் பிளாக் தான் நல்லா இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம், அது ஆக்ஷன் பிளாக்காக இருந்தாலும் தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸாக இருந்துச்சு அந்த பிளாக். அது உண்மையாக குறிப்பிடத்தக்க விஷயம் அது. ஏன்னா நினச்சாங்க ஒரு ஸ்பைட் போட்டிருக்கலாம், அது ஸ்டைலிஷாக எடுத்திருந்தாலும் ஃபைட் போட்டிருக்கலாம், ஃபைட் போட்டு அவன் அடித்து துரத்திருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம், அது பண்ணலை. அது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த திரைக்கதையில் வந்து நீங்கள் அந்த பண்ணுற இவனை கொலை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறது, பாதாளம் பாதாளத்தை கொலை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுது, அந்த பிளானிங் இதெல்லாம் வந்து எல்லா ஆக்ஷன் படங்களும் இருக்கிற விஷயம்தான். அதில் எப்படி இதை கனெக்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா யோசிச்சு, இது வந்து கதையோட லைனாக வச்சுருந்தீங்களா? ஏன்னா இப்போது நம்ம முதல்ல யோசித்தது வந்து வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர், ஆப்வியஸாக எப்படி உருவாகும் போது வேறு ஸ்ட்ரக்சர் உருவாயிருக்கும். அப்போது நாங்கள் சில கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம், நான் எனக்கு தெரிஞ்ச சில லாயர்ஸ் எல்லாம் பேசுவேன், அப்படி பேசிவிட்டு ரொம்ப எதேச்சா ஒரு நாள் அவரோட டிஸ்கஷன் இருக்கும்போது நான் வந்து அவர் அருண்ராஜாட்ட சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, தலை சின்னதாக ஒரு ஐடியா தோணுது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி. இப்போ அந்த நாலு பேர் இருக்காங்க இல்லையா, ஒருத்தனுக்கு பதிலாக இவனை வந்து ஒருத்தவங்களும் சரண்டர் ஆயிடறான், அவனுக்கு பதிலே வந்துடுறான், இந்த கேஸே வந்து இவன் மேலே திரும்ப வருது, நீ வந்து காசு கொடுத்து தான் பண்ணிட்ட அப்படின்னு திரும்ப வருது. ஸோ அந்த ஆளை தேடி பிடிக்கணும் அப்படின்றாங்க. அதே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடையாளத்துக்கு இயங்கிட்டு இருப்பானுங்க, யாருன்னா வீராகுமார் கேரக்டர். இவனுங்க ஒரு பெரிய ரவுடியை போட்டுடுறானுங்க, போட்டது யாருன்னு பார்த்தா இவன் தேடிட்டு இருந்தாள் அப்படின்னு கனெக்ட் பண்ணிடலாம். அது இவனுடைய கோல் நோக்கி ஒரு கான்ஃப்ளிக்ட் தானே, அந்த இது இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்ற ஐடியா சொன்னேன். சொன்னோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னும் ஒரு நிறைய ஐடியா பற்றி பேசிட்டு இருந்தோம், இது சொன்னோடனே அவர் பிடிச்சி ரொம்ப நல்லா இருக்கு இப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு. இல்லை, அது உண்மையாக ஒரு நல்ல கான்ஃபிளிக்டாக தான் இருந்துச்சு. உண்மையான விஷயம் என்னன்னா, இன்னொரு தகவல், ஒரு வக்கீலா இருக்கிறவர் வந்து நாளைக்கு ஜட்ஜ் ஆகணும்னா அவருக்கு பின்னாடி பல விஷயங்களை பல கரைகளை துடைச்சிட்டு தான் வரன்றது விஷயம் இருக்கு. இந்த 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 விஷயம் வந்து கண்டென்ட்டாகவே சொன்னது புதுசாக இருந்துச்சு இதில் உங்களுக்கு. அதான் இது இது நம்ம நான் சொன்னேன், நம்ம சில லாயர்ஸ்ட நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பேசும்போது அவங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க, சீனா இல்லாமல் அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுவாங்க. நான் அதுலேருந்து என்ன எடுத்துப்பேன்னா, அந்த ப்ராசஸில் எதெல்லாம் நம்ம கோல் வந்து அவன் ஜட்ஜாக போகிறான், ஏதோ ஒன்று அவனுக்கு இதெல்லாம் தடை கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது ஒரு தடையாக வரும், ஏதோ ஒன்று ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் எல்லாமே ஒரு தடையாக வரும் இல்லையா, நீங்கள் ஃபுல்லாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டெக்னிக்கல் கவுன்சிலர் அதெல்லாமே உள்ளே எடுத்துட்டோம். அப்படி உருவானதான் அந்த பாதாளம் கொலையும் இந்த வீராகுமார் கொலை பண்ணுறதும் இவன் இவனுடைய கோலையும் அதில் இணைச்சது அப்படி போனது. பட் இந்த சீரியஸாக உங்களுக்கு வந்து ரெண்டாவது விஷயம் ஒன்று கேட்கணும், ஒரு சீரியஸை வந்து பிஞ்சி வாஷிங் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய அனுபவம், இல்லை வந்து வார வாரம் பார்க்குறதுன்றது மகா கொடுமை என்னையை பொறுத்த வரைக்கும், நான் பார்க்கவே மாட்டேன் அந்த மாதிரி சீரியஸ்னு வச்சுன்னா. ஸோ இப்போ இந்த இந்த சீரியஸ் கிடைச்ச வரவேற்பு வந்து ரெண்டு விதமாக இருந்துச்சு. வார வாரம் பார்த்த ஒரு ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அது மாறிட்டே இருந்துச்சு இந்த வியூஸு. பிஞ்சியை வச்சு பார்த்தவங்களுக்கு ஒரு ரெண்டு வியூ தான் இருந்துச்சு, இது நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்றது. இது பிஞ்சியில் வந்துருந்தால் இது வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு ரிசீவாக இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் இந்த மாதிரி முதல்ல மூணு எபிசோட் வரப்போகுது, அப்புறம் ஒன்றா வரப்போகுது சொல்லும்போது அந்த தாட் இருந்துச்சு. மொத்தமாக வந்துடுது, ஏன்னா மொத்தமாக வந்தால் தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆரம்பத்தில் ஒரு மூணு எபிசோட் மட்டும் பார்த்துட்டா இது லேபிள் நோக்கி போதும் அப்படின்ற மாதிரி தெரியும்.
இந்த 4வது எபிசோட்ல அடுத்த எபிசோட்ல தான் அந்த கால் இல்லாதவர் பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதுதான் ஒரு முழுமையான ஃபீல் கொடுக்குமோன்ற நம்பிக்கை, அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு தான் உண்மைதான். ஆனா அந்த வீக்லி வர வர அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை இதுவும் கரெக்டான இன்டென்ஷன்ல தான் கரெக்டான நோக்கி தான் போயிட்டு இருக்குன்றது அப்படி ஒரு புரியல புரிஞ்சு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நம்ம தம்பிங்களுடைய அம்மாக்கள் அவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து வியாழக்கிழமை நைட் உட்காந்து எல்லாம் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு லேபிள் எபிசோட் வந்திருக்கும் அப்படின்னு போடுங்கன்னு சொல்லி அவங்க பார்த்த சம்பவங்கள்லாம் நிறைய சொன்னாங்க. நம்ம முந்தானத்துக்கு சுதீர் செந்திலன் இருக்காருல்ல, அவர் ஃபோன் பண்ணி நான் வந்து எல்லாரும் பொறுக்க முடியல தம்பி வியாழக்கிழமை நைட்டு நான் உட்காந்து பார்த்துருவேன் அப்படின்னு. ஸோ அந்த வாரம் வாரம் பார்க்கறதுக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு எப்படி படிச்சுன்னா என்னோட இன்பாக்ஸில் நம்ம போடுற போஸ்ட்லேயே நிறைய பேர் வந்து திட்டுவாங்க, ஏன் வார வாரம் போட்டு சொல்றீங்க மொத்தமாக போடுங்க அப்படின்வாங்க. ஆனால் திட்டு எல்லாருமே ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு வந்து திட்டினாங்க. இல்லை இதுதான், இது என்ன நடக்குதுன்னா இப்போ ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஆக்ஷன் பாயிண்ட் பிளாக்கு கொஞ்சம் கமர்ஷியலான விஷயங்கள் இருக்குது கதை. ஆனால் வெப்சீரியஸோடைய ஃபார்மெட் உங்களுக்கு தெரியும், ஒரு நடுவில் ஒரு எபிசோடு கொஞ்சம் முன்ன இருக்கும், கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரியான மாட்டும் போது என்ன ஆகும்னா அந்த சீரீஸை வந்து பார்க்கறதுக்கு குறைஞ்சி நின்று. அது இந்த ஒரு அது சீரீஸோடைய கலாச்சாரமே பெஞ்சி வாட்சிங் தான். அந்த பெஞ்சி வாட்சிங் பண்ணுறது தான் வந்து அந்த மொத்த எமோஷனோட ட்ராவல் பண்ண முடியும். ஆமாம், இப்போ உங்களுக்கு வந்து பதில் போட்டவங்க கூட என்ன யோசிக்கிறாங்கன்னா ஏன் ஒழுங்காக முழுசாக காட்டிக்கலாம்ல, ஒழுங்காக பார்த்தேன்னா அது நல்லதோ கெட்டதோ அவங்க முடிவு பண்ணுவாங்கல்ல. இப்போ நான் அவங்க சீரீஸை வந்து முழுசாக வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன், நான் அதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண நிறைய சீரீஸ் நான் பார்க்குறதே இல்லை. நானே லேபிள் நான் எழுதாமல் இருந்திருந்தா நானே ஃபுல்லாக வந்தப்பறம் தான் பார்த்துருப்பேன். அதுதான் அது வந்து உண்மையாகவே நான் இந்த இன்டர்வியூ மூலமாக திரும்ப திரும்ப நிறைய இடத்துல வந்து பதிவு பண்ணுறது என்னென்னா ஒரு சீரீஸை முழுசாக போடுங்க, அதை அறவுறையாக போட்டு ஒழுங்காக ரிலீஸ் பண்ணாத தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாத நல்ல படம் மாதிரி ஆகிடாதீங்கன்றது தான் வந்து என்னுடைய கோரிக்கை. ஓடிடிலையும் அந்த டெலிவிஷன் சேனல்லாம் வரதுனால அது விளம்பர வருமானம் வரதில்லை. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வார வாரம் பார்க்குற கலாச்சாரமயமாக மாற்றிட்டோம்னா இதுலேயும் விளம்பரம் போட்டு வாங்கிக்கலாம். இதுதான் அவங்களோட ஐடியா. இதில் முன்னாடி ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் சதி இருக்குது. அதான் அந்த சதியெல்லாம் எனக்கு தெரியல அதுக்குள்ள போல. ஆனால் அதான் இது ஒரு வித வேற விதமான அனுபவமாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று பிஞ்சு வாட்ச் பண்ணுறவங்க இப்போ எந்த ஒரு சீரீஸுமே வந்த உடனே எல்லோரும் பார்த்துட மாட்டாங்க. இப்போ நான்லாம் வந்து ப்ரிசன் பிரேக்லாம் பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன், பிரேக்கிங் பேட் ஆட்டம் பெட்டர் கால்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன். லேபிள் ரிலீஸ் ஆகி 2 மாதத்தில் எல்லா எபிசோடும் வந்துருச்சு. ஸோ இதுக்கு பிஞ்சு வாட்ச் பண்ணுறவங்க அந்த க்ரௌட் இருக்கும், இதுக்கப்புறம் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சீரியஸ் வந்து நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கு வயசு கிடையாது. அதே தான் வயசு கிடையாது. ஆனால் அது நல்லா வரும்போது நல்லா இருக்குன்ற ஒரு ஒப்பீனியனை வந்து கொடுத்துட்டே வரணும். அப்போ தான் வந்து அது அடுத்தடுத்த இது. இப்போ பிரேக்கிங் பேட் 2015 ஆரம்பிச்சது, நம்மலாம் பார்க்க ஆரம்பிச்சதே 2019 தான் பார்த்துருப்போம். பட் அது நல்லா இருக்குன்ற ரிப்போர்ட்டு தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆச்சு. ஸோ நம்ம அது வந்து இதை விட்டுருவோம், நம்ம வந்து க்ரியேட்டிவாக விஷயம். இந்த 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 சீரீஸு உங்களுக்கு வந்து திரைக்கதை ஆசிரியராக வசனகர்த்தாவாக இன்னும் நிறைய குறிப்பாக சொல்ல போனால் நிறைய இடத்துல வந்து வசனங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. சில இடங்களில் வந்து குறைய சொல்லணும்னு இருந்தால் சில இடத்துல அந்த வசனங்களை பேசணுன்றதுக்காக பேசினதாக இருந்துச்சு. பட் ரெண்டு ஆனாலும் வசனங்கள்னு தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பிடத்தக்க வசனங்களாக இருந்துச்சு. இதை நம்ம இது இந்த இந்த மாதிரி இந்த படத்தில் இந்த களத்தில் நம்ம பேசுறதுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து இது இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருது அதை நம்ம பேசணுன்றதுக்காக யோசிக்கிறீங்களா, இல்லை அந்த கதைக்கு இது ரொம்ப தேவைன்னு யோசிச்சு? ஆனால் கதைக்கு தானே, நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே என்ன சொல்லுவேன்னா அது எப்படியா இருந்தாலும் சரி ஒரு கதை ஒரு படைப்புன்றது ஏதோ ஒரு எமோஷனல் ட்ராவல் தான். அதில் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் வந்து தானாக உருவாகும், உருவாகிற இடத்துல நம்ம சில விஷயங்களை சொல்லலாம், அது சொல்கிற விஷயங்கள் நம்ம கரெக்டாக நம்புற விஷயமா இருக்கும். இப்படி தான் நான் யோசிப்பேனே தவிர நான் அப்படி தான் யோசிக்கிறேன். எதுவும் நீ திணிக்கிறமா எது வச்சாலுமே ஒர்க் அவுட் ஆகாது, அது ரொம்ப ரொம்ப பிரீச்சியாக போயிடும். அது இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு அப்போலாம் வச்சிங்கன்னா சிரிச்சிருவாங்க. ஸோ அது பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு. இந்த கதையில் வந்து அப்படிப்பட்ட விஷயங்களை பேசுறதுக்கு பல ஏரியா இருந்துச்சு. ஏன்னா ஆப்வியஸாக இந்த கதையை வந்து இந்த நல்லதுக்கும் கெட்டதுக்குமான ஒரு 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 நெக் டு நெக்னு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பல விஷயங்களை தொடர்றதுக்கான ஸ்பேஸ் அண்ட் ஸ்கோப் இருந்துச்சு. அப்படி அப்படியான இடங்கள் வரும்போதெல்லாம் ரொம்ப விலாவரியாக நீட்டி முழக்காம ரொம்ப கண்டென்ஸ் பண்ணி ஷார்ப்பாக கொடுத்தா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற இடத்துல தான் அதெல்லாம் எழுதப்பட்டுச்சு. இப்போது இந்த இந்த சீரியஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குறையாப்பட்ட விஷயம் என்னென்னா திரைக்கதையில் வந்து இது சீரியஸ்க்காக எழுதப்பட்ட எழுத்து இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. என்னென்னா ஒரு சினிமாவை எடுக்கலாம், இந்த சினிமாக்கான ஸ்பேஸில் ஒரு ஹீரோ ட்ராவல் அவர் ஜட்ஜாரார் அப்படின்றது வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சீரியஸ்க்கான எழுத்து இருந்தால் இன்னும் பேரலாக இந்த சைடில் இன்னும் ரெண்டு கிரே கேரக்டர்ஸ் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய ட்ராமா பண்ணியிருக்க முடியுமோன்னு வாய்ப்பு இருக்குது எனக்கு. ஆனால் அதில் எனக்கு ரெண்டு ஒரு ஒன்று வந்து இந்த சினிமாக்கெல்லாம் எழுதுது. அது நம்ம ஆரம்பிக்கும் போதே டே 1 கூப்பிடும் போதே சீரியஸ் தான் சொல்லி தான் ஆரம்பிச்சிச்சு. அதில் எனக்கு ரெண்டே ரெண்டு ஒப்பீனியன் என்னென்னா, முதல்ல நாங்கள் எழுதுனது வந்து 8 எபிசோடு, இது வந்து 8 எபிசோடு இன்டூ 45 மினிட்ஸாக போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 10 மாற்றினோம், 10 இன்டூ 30 போட்டோம். பட் ஸ்டில் என்னென்னா நான் 10 எபிசோடு எழுதி நான் கொடுக்கும்போது
ஸ்டில் ஒவ்வொரு எபிசோடும் 40 நிமிஷம் 40 நிமிஷம் இருந்துச்சு, ஆனால் 30 நிமிஷம் தான் வரணும் அப்படி. அதனால் பல காட்சிகளை வந்து தூக்க வேண்டியதாக போச்சு, சில காட்சிகள் வந்து டைலாக்ல அடக்க வேண்டியதாக போச்சு, அதில் சில டீட்டெயில்ஸ்லாம் மிஸ் ஆச்சு. இன்னொன்று, நான் வந்து ஒரு ரைட்டிங்காகவே இதில் வந்து அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் வரணும் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த லேபிள் எதை பற்றி பேசுதுன்னா, லேபிள் போக நினைக்கிற பசங்களை இவன் திருப்பி கொண்டு வரான், அடையாளத்தை திணிக்கலுங்க, அடையாளத்தை உடைக்கிறான்றது தான் அது. அது வந்து பேரலாகவே ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் வந்துகிட்டே இருக்கிறதே எனக்கு ரொம்ப அது கிளீஷியாக பட்டுச்சு. ஏன்னா இங்கே ஒன்று போகிறோம், அதுக்காகவே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பேரலாக இங்கே பாரு ஒன்று அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை, நான் சொல்கிறது பிரச்சனைகளாகவே ஒரு கேரக்டர்ஸை, இப்போ இது கதை எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல வீரா, அந்த ரெண்டு வீரகுமார் கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து அவங்க கொலை பண்ணாங்க போனாங்கன்ற விஷயமே இருக்க தவிர, இதனுடைய இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அது வந்து டீட்டெயில் பண்ணப்படல. நாங்கள் எப்படி பார்த்தோம்னா, அந்த இன்னொரு பக்கம் தான் ஹீரோ கேரக்டர். நீ ஹீரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த பிரபா கேரக்டர் வந்து அவனோட கோல் வந்து ஜட்ஜ் ஆகுது. எல்லா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸுமே ஹீரோக்கு இருக்கு, நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் கொடுத்து அவன் கோல் நோக்கி மட்டும்தான் போவான். இன்ஃபேக்ட் அவன் கெட்ட வார்த்தை ஒரு வாட்டி கூட பேச மாட்டான். அந்த என்னதான் இருந்தாலுமே சரி, அவன் கனவு நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பக்கத்தை இவன் மூலமாக காமிச்சிடலாம் அப்படின்றதான் இன்டென்ஷன். தவிர பேலன்ஸுக்கு இன்னொரு கேரக்டர் கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கல. அந்த மாதிரி விஷயங்கள் மாண்டேஜில் காமிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும், ஃபர்ஸ்ட் எடுத்த டோர்னமெண்ட்டில் அத்தனை பேருமே வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் இருப்பாங்க, என்னென்னமோ இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஸ்போர்ட்ஸ் மென்னை தான் இந்த இவங்க லேபிள் குரூப்ஸ் வந்து ரன்னராக தேர்ந்தெடுக்கும், ரன்னர்ஸாக. ஏன்னா அவங்க வெறித்தனமாக ஓடுவானுங்க, அதை யூஸ் பண்ணி தான் வரும். பாருங்க, இது இப்போ நீங்கள் ஒரு டீட்டெயில் சொன்னீங்க, இது அங்கே செலக்ட் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு சீனாக வச்சுருந்தீங்கன்னா, இந்த சைடில் அதான் நான் சொல்கிறது, இவங்க இங்கே செலக்ட் பண்ணுற விஷயம், இவனை அட்ராக்ட் பண்ணுற, இவனை எப்படி கரெக்டாக டார்கெட் பண்ணுறாங்க, அவனை எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, இதை வச்சு ஒரு ட்ராக் பண்ணியிருக்கலாம். புரியுது, ஆனால் இதெல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன்னு, இது வந்து என்னென்னா, நம்ம அந்த டைம் சுருக்கிற ஒரு வேளை, இது வந்து ஒரு 13 எபிசோட் 14 எபிசோட்னா இதெல்லாம் வந்து வந்திருக்கும். நீங்கள் அந்த ரன்னர்ஸை செலக்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கான சீன்ஸ் இருக்குது, இப்போவுமே இருக்குது. ஆனால் ரொம்ப டீட்டெயில் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த முதல் ரெண்டு பேர் வந்து அவங்க கொலை பண்ண செலக்ட் பண்ணுவாங்க, அவங்கள தான் பிரபா என்ன பண்ணுவான், ரன்னிங் ரேஸில் கலந்துக்க சொல்லி இது பண்ணுவோம். அதே மாதிரி 10வது எபிசோடில் பங்க் சுரேஷ் வந்து சில பேரை வந்து கூப்பிட்டு இது பண்ணிருப்போம், அவங்களும் நல்ல டோர்னமெண்ட்டில் ஓடின பசங்க தான். இப்படி டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சு, பட் அந்த நேர குறைவுனால அதை காட்சியாக வைக்க முடியாமல் டெக்னிக்கல்ஸ்க்கு அதான் சொல்ல நடுவில் சொன்னேன் இல்லையா, அந்த ரீடிங் பெட்வீன் லைன்ஸ் மாதிரி ரெண்டு காட்சிக்கு நடுவில் ஒன்று இருக்கும், அந்த காட்சியை எடுக்க முடியல. ஸோ எல்லாமே சப்டெக்ஸ்டாக போயிடுச்சு. அது சில சப்டெக்ஸ்ட் தெரியும், சிலது தெரியல, அது தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு. பட் ஆன் த ஹோல் வந்து இந்த சீரீஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்கு? ஆனால் ரொம்ப 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 பாசிட்டிவாக இருந்துச்சு எனக்கு வந்து. ஹாட் ஸ்டார்லேருந்து அந்த ஃபீட்பேக்கு, ஹாட் ஸ்டாரில் அவங்க ரொம்ப ஹாப்பி, அவங்க ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே ரொம்ப ஹாப்பி. நான் வந்து நரேட் பண்ண போனேன் ரெண்டு வாட்டி நரேட் பண்ணேன், ஸ்கிரிப்டும் படித்தாங்க. படித்ததுலேருந்து அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நாங்கள் தமிழில் பண்ண சீரீஸில் இது பெஸ்ட் சீரீஸாக இருக்குன்றது அவங்க ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அண்ட் வெளியே வந்தப்புறமா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம். வெளியிருந்து வந்த விமர்சனங்கள் எல்லாமே பெரும்பாலும் வந்து பாசிட்டிவ் தான். ரொம்ப சில நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சு தான், இந்த கெட்ட வார்த்தைகளை பற்றி வந்துச்சு, மற்ற சில நெகட்டிவ் விமர்சனம் நானும் பார்த்தேன் படித்தேன். பட் ஓவராலாக எனக்கு 90-95% வந்து பாசிட்டிவாக தான் வந்துச்சு. இன்னொருக்கு இன்னொரு முக்கியமான கெட்ட வார்த்தைன்றை பற்றி பேசுகிறதான் சொல்கிறேன், இங்கிலீஷ் சீரீஸில், ஹிந்தி சீரீஸில், ஸ்பானிஷ் சீரீஸில் இதெல்லாம் வந்து ஓப்பனாக கெட்ட வார்த்தை பேசுறது, ஃபக்குன்ற வார்த்தை வந்து சாதாரணமாக அலோன்ற மாதிரி ஆளுங்க கலாச்சாரத்தில், தமிழில் கெட்ட வார்த்தை பேசினா மட்டும் எல்லாரும் வந்து பொங்கி எழுதுறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் நினைக்கிறீங்களா, நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது நம்ம அந்த கதையோடு வர்றது தான். இப்போ அந்த சில பேர் இப்போ நம்மளே இந்த பிரச்சனை நாங்களும் சந்தித்தோம், ஆட்ட சங்கர் எழுதும்போது, மணிஜி நாங்களாம் எழுதும்போது அதில் அதிகமான கெட்ட வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லி நிறைய விமர்சிக்கப்பட்டது தான். ஆனால் எனக்கு அது நீங்கள் சொல்கிற பதில் தான், நானும் அடுத்து இன்னும் ஒரு அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் அதை எழுதிட்டுருக்கீங்க. என்னென்னா, நம்மளே இங்கிலீஷில் பல சீரீஸ் பார்த்துருக்கோம், அதில் வர கெட்ட வார்த்தைலாம் இன்னும் பச்சை பச்சையாக பேசுவாங்க, அதை நமக்கு பெரிய உடுத்தாது. நம்ம மொழியில் நம்ம அடிக்கடி எல்லாமே நம்மளும் பேசுகிற வார்த்தைகள் தான், ஆனால் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது அது எல்லாரோட உட்காந்து பார்க்குறதுனால தான் ஒரு சின்ன ஒரு ஒரு நெளிகிறாங்க, அதை வெளிப்படுத்துகிறாங்க. ஓடிடின்னு வரும்பொழுது இது வந்து தனித்தனியானக்கான ஒரு அடையாளம். இப்போ நான் வந்து இப்போ வீட்டில் போனால் என் பையன் பேரில், என் பேரில், உங்கள் பேர்லையும் தனித்தனியாக ப்ரொஃபைல் லாக் வச்சுருக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க ரசனைக்கு தனித்தனியாக பார்க்குறது, குடும்பமாக பார்க்குறதுன்றது கலாச்சாரம் இல்லை. ஈவன் இது வந்து ஏ ரேட்டட் விமர்சனத்தில் ஏ ரேட்டட்னு சொல்லி தான் வருது. இதை குடும்பமாக பார்த்துட்டு குடும்பமாக பார்க்க முடியலன்ற விமர்சனத்தை அது எனக்கு அது இப்போ ரசியாக தெரியல அவங்களுக்கு. இது வந்து ஒரு ஒரு கலாச்சார திணிப்பாக தெரியல அவங்களுக்கு. இல்லை, நான் அப்படி பார்க்கல, நம்ம ஊர் இன்னும் அது பழகலை. ஸோ இப்போ தான் பழக ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால இனிஷியல் ஸ்டேஜஸ் 2015 பண்ணிட்டு இருக்கு. அதுவே நான் சொல்றது,
பல வருஷமா ரொம்ப ரொம்ப ஏகப்பட்ட 70 வருஷமா நம்ம சினிமா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போதானே வருது. ஒரு காலத்துல வந்து தியாகராஜ போதர் காலத்துலாம் வந்து அவள் தேவடியாள் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து சாதாரணமா இருந்த பார்த்த அதே வார்த்தையை இப்ப நீ தேவடியான்னு சொன்னா வந்து தப்பா, அது என்ன எந்த விதமான ஒரு கலாச்சாரம் திருப்பினே தெரியல. எல்லாரும் யூஸ் பண்ற வார்த்தை தேவையில்லாத வார்த்தைகளை பேசினா நியாயம் இல்லை. இந்த சம்மந்தமே இல்லாத கெட்ட வார்த்தை பேசினா நீ திணிக்கிறேன்னு சொல்லலாம். இவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்ல, அது ஒரு லேபிள் மாதிரி கூட வச்சுங்க. இப்ப நீங்க உங்க கதையில பாத்தீங்கன்னா ஜெய் வந்து ஒரு கெட்ட வார்த்தையோட பேசல, அதுல இருந்து வெளியே வர நினைக்கிறாரு, ஆனா இருக்கிறவங்க அதுதானே பேசுவான். அது பேசுறது என்ன தவறுன்னு தெரியல. இது நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாம், ஆனா அதுக்கு வந்து இன்னும் அதே போல தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற கொடி பிடிக்கிறவங்க வந்து பிடிச்சிருந்தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு இந்த படம் இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துது. அடுத்து இதே வருஷத்துல உங்களுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டர் இல்லாமல் கிரியேட்டராக வந்திருக்கீங்க. பிகைண்ட் த ஸ்கீன்ஸில் வந்து நிறைய வேலை செஞ்சுருக்கீங்க. பூசை முனுசாமி வீரப்பன் சீரீஸு